வணக்கம் வணக்கம். இன்று நான் உங்களோடு என்னுடைய தமிழ் உணர்வை பற்றி பகிரப்போகின்றேன். இந்த தமிழ் உணர்வு எனக்கு எப்பொழுது இருந்து வந்தது என்று நான் சிந்தித்து பார்க்கின்றேன். கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதிருந்தே தமிழ் வகுப்பு என்றால் மிகவும் பிடிக்கும், தமிழ் இலக்கண வகுப்புகள் மிகவும் பிடிக்கும். எத்துணை நுணுக்கமாக இந்த தமிழ் மொழியை இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் என்று எனக்குள்ளாக ஒரு ஆச்சரியம். எனக்கு 8ஆம் வகுப்பில் தமிழ் சொல்லிக் கொடுத்த அம்மையார் இன்றும் என்னுடைய நினைவில் இருக்கின்றார். மிகவும் அழகாக தமிழ் பேசுவார், மிக அருமையாக இலக்கண வகுப்புகள் எடுப்பார். பொதுவாக இந்த தமிழ் இலக்கண வகுப்புகள் நிறைய மாணாக்கர்களுக்கு பிடிக்காது, ஒரே அறுவையாக இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் எனக்கு அந்த இலக்கணத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் 11ஆம் வகுப்பு படிக்கையில் எனக்கு ஒரு தமிழாசிரியர் வந்தார். அவருடைய பெயர் திரு சீனிவாசன் அவர்கள். 40 நிமிடங்கள் தான் ஒரு வகுப்பு. அந்த 40 நிமிடங்களும் காதில் தேனை எடுத்து ஊற்றியது போல் இருக்கும், அவ்வளவு அழகான தமிழ். அவர் ஒரு மேடை பேச்சாளரும் கூட. அப்போ தான் முதன் முதலாக தமிழில் உள்ள செய்யுளை எல்லாம் பாடி பாடி காட்டுவார். ஏனடா இந்த வகுப்பு நிறைவடைந்தது என்று இருக்கும். தமிழ் அமிழ்தம் என்று அதுவரையிலும் நான் படித்திருக்கிறேன், ஆனால் உணர்ந்ததே இல்லை. அவர் அந்த அழகு தமிழை பேசும் பொழுது என் காதில் தேனாக உள் சென்று அந்த அமிழ்தத்தின் சுவையை நான் உணர்ந்தேன். அப்பொழுதே எனக்கு தெரிந்துவிட்டது, தமிழ் மேல் நமக்கு ஏதோ மிகப்பெரிய ஈர்ப்பு, ஒரு ஆர்வம், ஒரு காதல் இருக்கிறது என்று. அதற்கு பிறகு பட்டிமன்ற பேச்சுகள், நல்ல சிறந்த பேச்சாளர்களுடைய தமிழ் பேச்சை கேட்பது, தமிழ் பாடல்களை ரசிப்பது என்றெல்லாம் தமிழினை ஈர்த்து சென்றது. மேலும் இந்த தமிழ் மொழி எனக்குள் ஏற்படுத்திய மாற்றம் என்னவென்றால், என்னுடைய உணர்வுகளை அது புரிந்து கொள்ள உதவியாக இருந்தது. தமிழ் என்பது ஒரு உணர்வின் மொழி, தமிழ் என்பது ஒரு அறிவு மொழி அல்ல. அறிவை தேடுவோருக்கு தமிழ் மொழி கடினமானதாகத்தான் இருக்கும். ஆனால் தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு இந்த தமிழ் மொழி மிகவும் இனிமையானதாக இருக்கும். என்னுடைய உணர்வுகளை மிக அழகாக முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு எனக்கு தமிழ் மொழி என்றும் உதவி செய்கிறது.